ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. போர்க்குற்றம் தொடர்பான விசாரணையில் பன்னாட்டு குழுவினரை அனுமதிக்க இலங்கை அரசு திட்டம். இலங்கை சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கைபேசியில் அஞ்சல் வங்கி சேவைகளை வழங்குவதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகள் தீவிரம். நாடாளுமன்றத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல். பதான்கோட் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த விரைவில் இந்தியா வருகிறது பாகிஸ்தான் குழு. 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கை கடிகாரத்தை அரசிடம் ஒப்படைக்க சித்தராமையா முடிவு. மக்களவையில் ஸ்மிருதி இரானி ஆற்றிய உரையில் தகவல் பிழைகள் மலிந்திருந்ததாக சமூக வலைதள பயனாளர்கள் புகார். புதிய துறைகளில் நுழைய இந்திய பெண்கள் அச்சப்படக்கூடாது என விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பேச்சு. பாகிஸ்தானுக்கு போர் வானூர்தி விற்பனையை தடுப்பதற்கான தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். அமெரிக்காவின் கென்சாஸ் மாநில தொழிற்சாலையில் மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு, 4 பேர் உயிரிழப்பு. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.